அனைவருக்கும் வணக்கம். நம்ம எரிந்த பயிற்சி 8.1 நாலா சம்பாதி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது சம்பு. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு அதன் 3வது பக்கத்திற்கு இணை எனவும் அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டர் முறையில் நிறுவுக. இப்போ ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்களின் நடுப்பு சேர்க்கும் நடுப்புள்ளிகளை அந்த கோடானது 3வது பக்கத்தில் எப்படி இருக்கணுமா, இணையாகவும் இருக்கணும், அதே போல் அந்த நீளத்தில் பாதி என இருக்கணும். அப்போ பாருங்கள், இப்போ ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன். ஏபிசி, அப்போ இந்த முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் மையப்புள்ளி. அப்போ இந்த ஏபி என்ற மையப்புள்ளியை டினோம், பிசி என்ற மையப்புள்ளியை ஏசி என்ற மையப்புள்ளி இனோ. இது டி, இது இ, இது எஃப்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு கோட்டை இணைக்கிறோம். இந்த பக்கத்து ஏபி என்ற பக்கத்துக்கு ஏசி என்ற பக்கத்துக்கு என்ன சொன்னால், இந்த பக்கம் இந்த டிஇ ஆனது இந்த 3வது பக்கம் இது பிசி இல்லையா, அதுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு இணையாக இருக்கணும். அதே போல் இந்த பக்கத்து நீளத்தை விட இதில் பாதி தான் அப்படின்னு நிரூபிக்க போகிறோம். இப்போ முக்கோணம் ஏபிசி, ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க, முக்கோணம் ஏபிசி. இப்போ இதில் நம்மளுக்கு என்னது, டிஇஎஃப்னு எடுத்தோம். டிஇஎஃப் என்பவைகள் ஏபி, அப்புறம் பிசி மற்றும் ஏசி ஆகிய பக்கங்களின் மையப்புள்ளி என்க, புள்ளி என்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதான் அப்படி வார்த்தையை எழுதியிருக்கோம். அதே போல் இப்போ ஓ என்பது ஆதிப்புள்ளி. அப்போ ஓ என்பது ஆதிப்புள்ளினா, அப்போ ஏபிசி புள்ளிகளின் நீளவெட்டு எழுதலாமா? அப்போ ஏ கமா பி கமா சி புள்ளிகளின் நீளவெக்டர்கள் வெக்டர்கள் ஏ முறையே, நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர். அப்போ முறையே நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் உள்ளது, ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்போ அது நிலை வெக்டர் அப்படி எப்படி எழுதணும், ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் இல்லையா? அப்போ அதை நிலை வெக்டர் எழுதணுமா? இப்போ அதே போல் டிஇஎஃப்னு எடுத்தோம், அப்போ அதோட நிலை வெக்டர் எழுதணும் இல்லையா? அப்போ டி என்பது எதனோட நடுப்புள்ளி மையப்புள்ளி, ஏபியோட நடுப்புள்ளி. அப்போ ஏபியின் நடுப்புள்ளி அல்லது மையப்புள்ளி. அப்போ ஓடி வெக்டார், ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர், எதனோட மையப்புள்ளி ஏவுக்கும் பிக்கும். அப்போ ஓஏ வெக்டார் பிளஸ் ஓபி வெக்டார் டிவைட் பை டூ. அப்போ ஓடி வெக்டார், ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர், நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூ. ரைட்டா? இப்போ அதே போல் இ என்பது அடுத்தது, இ என்பது எதனுடைய மையப்புள்ளி, ஏவுக்கும் சிக்கும். அப்போ ஏசியின் நடுப்புள்ளி, அப்போ ஏசியின் நடுப்புள்ளி. அப்போ ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு இதுக்கு இது தானே, அப்போ ஓஏ பிளஸ் ஓசி வெக்டார் டிவைட் பை டூ. அப்போ ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏன்றது நம்மளுக்கு என்னது, ஏ வெக்டார். ஏ வெக்டார் பிளஸ் ஓசின்றது சி வெக்டார். அப்போ சி வெக்டார் டிவைட் பை டூ. இப்போ அடுத்தது 3வது புள்ளி நம்மளுக்கு என்னது, எஃப். அப்போ எஃப் என்பது எதனுடைய மையப்புள்ளி, பிசி. அப்போ எஃப் என்பது பிசியின் நடுப்புள்ளி. அப்போ ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு அதனுடைய நிலை வெக்டர் என்ன சொன்னால், ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைட் பை டூ. அப்போ ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் நம்மளுக்கு என்னது, பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை டூ. இப்போ எல்லாமே நம்மளுக்கு நிலை வெக்டர் என்ன பிரச்சனும். அப்போ எதனோட நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஒரு முக்கோணத்தை இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு. அப்போ இந்த ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கத்தை சேர்க்கும் நடுப்புள்ளியை சேர்க்கும் கோடு எது நமக்கு, டிஇ. அப்போ அது எதுக்கு நமக்கு இணையாக இருக்கும் நிரூபிக்க போகிறோம், பிசிக்கு இணையாகும். அதே போல் அதில் பாதியாகவும் இருக்கணும் நிரூபிக்க போகிறோம். அப்போ டிஇ வெக்டார் எடுத்துக்கிறேன்,
டிஇ வெக்டார் ஈக்குவல் டு. அப்போ டிஇ வெக்டர் அப்படி இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நிலவிட்ட பிறகு நம்மளுக்கு ஓஇ வெக்டார், ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார், ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். அப்போ ஓஇ வெக்டர் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஓஇ வெக்டார் ஏ வெக்டார் பிளஸ் பி, ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை டூ மைனஸ் அதே போல் ஓடி வெக்டார் நம்மளுக்கு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூ. இந்த மைனஸ் ரெண்டு காமன் இல்லையா, அப்போ டிவைட் ரெண்டு காமனாக இருக்குது. அப்போ இந்த மைனஸ் உள்ளவங்க பெறேன், அப்போ ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை டூ. அப்போ இந்த பிளஸ் ஏ வெக்டார் இருக்கும், மைனஸ் ஏ வெக்டார் கேன்சல் ஆகிடுமா, அப்போ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை டூ. அப்போ இந்த ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறேன், அப்போ ஒன் பை டூ இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அப்போ சி வெக்டார் எடுத்து இதனோட நிலை வெக்டர் நம்மளுக்கு ஓசி வெக்டரா, அப்போ ஒன் பை டூ ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டர் நிலை வெக்டர் பயன்படுத்தி எழுதுறேன். அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு, அப்போ ஒன் பை டூ பிசி வெக்டார். அப்போ டிஇ வெக்டார் டாட் ஃபோர் டிஇ வெக்டார் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசி வெக்டார். அப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த டிஇ அதனோட இணை இணையான பிறந்த சமானம் அதே போல் அந்த பிசியில் பாதி அதோட டிஇ வெக்டாரு. அப்போ டாட் ஃபோர் டிஇ வெக்டார் என்பது பிசி வெக்டருக்கு இணை மற்றும் டிஇ நீளம் எப்படி இருக்கு, பிசியின் நீளத்தில் பாதி பாதி ஆகும் ரைட்டா. அப்போ டிஇ ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசி, அப்போ பிசியில் பாதி தான் நமக்கு டிஇ, அப்போ அது ஈக்குவல்னா அது சம்மந்தம் இருக்கும். அப்போ தட் ஃபார் டிஇ என்பது பிசிக்கு இணை மற்றும் டிஇ நீளம் பிசியின் நீளத்தில் பாதியாகும். அப்போ இதே போல் நம்மளுக்கு இப்போ நம்ம ஏபி ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கத்தை எடுத்து மூணாவது பக்கம் பிசி எடுத்துட்டோம். இப்போ இதே போல் நம்மளுக்கு ஏபி என்ற பக்கமும் பிசி எடுத்து மூணாவது பக்கம் சிஏவை நிரூபிக்கலாம். இதை நீங்கள் நிரூபிச்சு பாருங்கள், இதான் இதனுடைய தீர்வு. எந்த ரெண்டு பக்கத்தை எடுத்து மூன்றாவது பக்கத்துக்கும் அதுக்கு இணையாக தான் இருக்கும், அதே போல் அது அந்த மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை போல் பாதியாக தான் அமையும்.